அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணொருவர் உலகிலேயே ஹெச்ஐவி நோய் தொற்றிலிருந்து குணமடைந்த முதல் பெண்ணாக கருதப்படுகிறார் மேலும் இந்த தொற்றிலிருந்து குணமடைந்த மூன்றாவது நபராகவும் அவர் நம்பப்படுகிறார் இவர் இரத்த புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தார் அப்போது எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் ஹெச்ஐவி வைரசுக்கு இயற்கையாக எதிர்ப்பு திறன் கொண்ட ஒருவரிடமிருந்து தொப்புள் கொடி இரத்த ஸ்டெம் செல் கொடை பெற்றார் பதினான்கு மாதங்களாக அவருக்கு ஹெச்ஐவிக்கு எதிரான தொடர் சிகிச்சையான ஆன்டிடெட்ரோ வைரஸ் தெரபி தேவைப்படவில்லை ஆனால் தொப்புள்கொடி இரத்த கொடை சிகிச்சை ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டுள்ள பெரும்பாலானவர்களுக்கு ஏற்புடையதாக இருப்பது கடினம் என்றும் இது மிகவும் ஆபத்தான சிகிச்சை முறை எனவும் நிபுணர்கள் கூறியுள்ளனர் டென்வர் நகரில் செவ்வாய்க்கிழமையன்று நடந்த மருத்துவ மாநாட்டில் இப்பெண் நோயாளி பற்றிய விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன ஹெச்ஐவி நோக்கி செயல்படும் தீர்வாக இந்த சிகிச்சை முறை பயன்படுத்தப்பட்டது இதுவே முதல் முறை அந்த பெண் தனது புற்றுநோய் சிகிச்சைக்காக கொடி இரத்த மாற்று சிகிச்சை பெற்றுள்ளார் இதனால் ஹெச்ஐவி வி நோக்கி சிகிச்சையாக உள்ள ஆன்டி டெட்ரோ வைரஸ் தெரப்பி அவருக்கு தேவைப்படவில்லை இந்த கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் எச்ஐ நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் தீவிரமான நோய்களுக்கும் புற்றுநோய்க்கும் ஒரே விதமான இரத்த மாற்று அறுவை சிகிச்சையை பெற்றவர்கள் குறித்து நடந்த ஆய்வின் ஒரு பகுதியாகும் சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்கள் ஒரு குறிப்பிட்ட மரபணு திரிவுகளைக் கொண்டுள்ளன அவை ஹெச்ஐவி நோயால் பாதிப்பு அடையாதவை என்பதே இதன் பொருள் இதனைப் பெறுபவர்களின் நோய் எதிர்ப்பு திறனின் அமைப்பு ஹெச்ஐவிக்கு எதிரான எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இப்பெண்ணுக்கான சிகிச்சை தொப்புள் கொடி இரத்தத்தைக் கொண்டு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு முன் மற்ற இரண்டு நோயாளிகளின் விஷயத்தில் நடந்தவை எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சையின் ஒரு பகுதியாக நோயாளிகள் தண்டனு சிகிச்சையை பெற்றுள்ளனர் இவர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட முதிர்ந்த தண்டணுக்களைக் காட்டிலும் தொப்புள் கொடி ரத்தம் மிகவும் பரவலாக கிடைக்கிறது மேலும் இதனை அளிப்பவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் இடையே நெருங்கிய பொருத்தம் இருக்க வேண்டிய தேவையில்லை சர்வதேச எய்ட்ஸ் சொசைட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷரோன் லெவின் இந்த நோயாளிக்கு பயன்படுத்தப்பட்ட மாற்று சிகிச்சை முறை ஹெச்ஐவியுடன் வாழும் பெரும்பாலான மக்களுக்கு சாத்தியமான சிகிச்சையாக இருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் இது ஹெச்ஐபியை குணப்படுத்தும் சிகிச்சை சாத்தியம் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றும் ஹெச்ஐ சிகிச்சைக்கு சாத்தியமான உத்தியாக மரபணு சிகிச்சை இருப்பதை இன்னும் வலுப்படுத்துகிறது எனவும் அவர் மேலும் கூறுகிறார் மிக சமீபத்தில் நடத்தப்பட்ட இந்த பகுப்பாய்வின் கண்டுபிடிப்புகள் மதிப்பாய்வு செய்யப்பட்ட இதழில் இன்னும் வெளியிடப்படவில்லை இதனால் இது குறித்த பரவலான அறிவியல் புரிதல் சற்று குறைவாகவே உள்ளது இதுகுறித்து பிபிசியின் சுகாதார மற்றும் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கல்லகர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது கேட்கலாம் ஹெச்ஐவி நோயிலிருந்து மீண்டவர்களின் கதைகள் அனைத்தும் அபாரமானவை கொண்டாட்டத்திற்கு காரணமானவை இதனை குணப்படுத்த இயலும் என்று அவர்கள் நிரூபிக்கின்றனர் ஆனால் ஹெச்ஐவி நோயுடன் வாழும் முப்பத்தி ஏழு மில்லியன் மக்களுக்கான தீர்வை நெருங்கக்கூடியதாக இந்த அணுகுமுறை இருக்காது அவர்களுள் பெரும்பாலானோர் சஹாராவுக்கு கீழுள்ள ஆப்பிரிக்க பகுதிகளில் வாழ்கின்றனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிமோதி ராய் பிரவுன் ஹெச்ஐவி பாதிப்பிலிருந்து குணமடைந்த முதல் நபரான போது தண்டணு மாற்று சிகிச்சை விவரிக்கப்பட்டது அவருக்கு ஹெச்ஐவி வி நோக்கி இயற்கையான எதிர்ப்பு சக்தி உள்ள ஒருவரிடமிருந்து பெற்ற தண்டணுவைக் கொண்டு சிகிச்சை செய்யப்பட்டது அன்றிலிருந்து இந்த முறை இரண்டு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஒன்று ஆடம் காஸ்டில்லாஜோ என்பவருக்கு அளிக்கப்பட்டது பின்னர் இந்த நியூயார்க் நோயாளிக்கு அளிக்கப்பட்டுள்ளது இம்மூவருக்கும் புற்றுநோய் இருந்ததால் அவர்களின் உயிரைக் காக்க தண்டனு மாற்று சிகிச்சை தேவைப்பட்டது அவர்களின் ஹெச்ஐவி நோயை குணப்படுத்துவது முதன்மையான குறிக்கோளாக இருக்கவில்லை மேலும் ஹெச்ஐவியில் உள்ள அனைவருக்கும் இந்த சிகிச்சை அளிப்பது மிகவும் ஆபத்தானது ஆன்டி டெட்ரோவைரஸ் சிகிச்சையானது ஹெச்ஐவி உள்ளவர்களுக்கு சராசரி ஆயுள் காலத்தை அளிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு தடுப்பூசிகள் அல்லது உடலிலிருந்து வைரசை வெளியேற்றக்கூடிய மருந்துகளில் கவனம் செலுத்துவதே நமது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும்